注意。ஓகே குப்தாஸ் வந்து அதாவது ஃபஸ்ட்டில் குப்தாஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி குப்தாஸ் வந்து அவங்கள டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக விஷாக தத்தருங்கிறவர் ரெண்டு விஷாக தத்தருங்கிறவர் ரெண்டு நூல் எழுதியிருக்கிறாரு. அது வந்து ருத்ராராசம் இன்னொன்று வந்து தேவி ஸ்ரீகுப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இவரோட கல்வெட்டுகள் வந்து மெஹரையில் இரும்பு தூண் அதில் பார்க்கலாம் குப்தர்களோடது. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தரோட ஆட்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து அலகாபாத் தூணில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து த்ரீ டைம்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் குப்தர்களோட ஃபஸ்ட்டில் வந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தருங்கிறவர் ஃபஸ்ட்டு முறை அரசராக வந்தவர். நெக்ஸ்ட் அதாவது குப்தர்களோட ஆட்சி வந்து மூணு பேர் ஆட்சி தான் நல்லா பெருசாட்டு பேசப்பட்டுச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சந்திரகுப்தா செகண்ட் சமுத்திரகுப்தா தேர்ட் செகண்ட் சந்திரகுப்தா. ஃபஸ்ட் இந்த சந்திரகுப்தாங்கிறவர் ஃபஸ்ட்டில் வந்து இவர் வந்து 315 330 வரைக்கும் இருந்தார் ஆட்சி பண்ணார். கிபி இவரும் 330 to 380 இவர் 380 to 415. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் சந்திரகுப்தரா இதில் ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து ஆட்சியில் உட்கார்ந்த உடனே அதாவது இவரோட ஆட்சி வந்து நல்லா பேசப்பிடிச்சு. அது வந்து மெஹரலி இரும்பு தூணில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவருக்கு வந்து அந்த செகண்ட் இந்த சந்திரகுப்தா வந்து நல்லா ஆட்சி பண்ணுறவர். இது வந்து மெஹரலி இரும்பு தூணில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா இவர் வந்து இவருக்கு அப்புறமா வந்தவர். சமுத்திரகுப்தரா ஆட்சியில் தான் நல்லா ஆட்சி பண்ணுறனால இவரோட காலம் வந்து பொற்காலம்னு சொல்கிறாங்க. இந்த சமுத்திரகுப்தா வந்து அதாவது இவர் வந்து நல்லா பாட்டு பாடுற திறமை இருந்ததுனால கவிராஜன்கிற பேர் வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட் இவர் வந்து இவர் வெளியிட்ட நாணயங்களில் வந்து அந்த வீணை உருவ படம் வச்சு போட்டிருந்ததுனால இவர் வந்து இசையிலையும் வல்லவராக இருப்பார் அப்படின்னு நம்ப முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சந்திரகுப்தா வந்து
இவரோட அவையில் வந்து கிட்டத்தட்ட 8 நவரத்னங்கள் சொல்லிட்டு 9 புலவர்கள் மாதிரி இருந்தாங்க. ஸோ நவரத்னங்கள் இந்த செகண்ட் சந்திரகுப்தாவில் யாரெல்லாம் அப்படின்னா காளிதாசர், சூத்ரர், வராகமித்ரர், ஆரியபட்டர், தண்டி, அமரகோஷர், விசாகதத்தர், எக்ஸெட்ரா. காளி இதில் வந்து காளிதாசர் வந்து எழுதிய இவர் வந்து வடமொழியில் புலமை வாய்ந்தவர். காளிதாசர் எழுதிய சாகுந்தலம்ங்கிற நூல் வந்து நாடக வழியில் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மேகதூதம், இது வந்து கவிதை வடிவில் இருக்குது. நெக்ஸ்ட் வராகமித்திரர் வந்து சீரகம் ஃபைண்ட் அவுட் பண்ணார். நெக்ஸ்ட் ஜோதிட கலையை பற்றி நூலும் எழுதினார். அது வந்து அஷ்ட ஜோதிடம் அப்படிங்கிற நேமில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆரியபட்டர் வந்து ஆரியப்பட்டிங்கிற நூலை எழுதினார். அது வந்து சூரியன் அண்ட் சந்திர கிரகணங்களை பற்றி சொல்லுது. விசாகதத்தர் ஆல்ரெடி சொன்னது தான் ருத்ராட்சம் அண்ட் ஸ்ரீசேவி குப்தம் அந்த மாதிரி நூலை எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், ஹிஸ்ட்ரியா, பொலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்ஸ் நினைக்க மேக்ஸ் முடிச்சிட்டேன்லாம் சார்.